பன்முக திறமையாளர் பே இறையன்பு ஐஏஎஸ் தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு வே இறையன்பு அவர்கள். 1988 ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. 1963 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 சேலம் மாவட்டத்தில் காட்டூரில் வெங்கடாச்சலம் பேபி சரோஜா அம்பதியருக்கு மகனாக பிறந்தார். வேளாண்மை பட்டதாரியான இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தமிழ் வழியே ஐஏஎஸ் தேர்வை எழுதி வெற்றி கண்டார். இவருடைய மூத்த சகோதரர் திருப்புகழ் குஜராத் பணிப்பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. தனது ஓய்விற்கு பிறகும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்திய ஆட்சிப் பணியில் உள்ள அதிகாரிகளில் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வித்தியாசமானவர். சமூக அக்கறை மிகுந்தவர், பாரபட்சம் அற்றவர், நேர்மையானவர், எளியோரின் தேவையை அவர்களுடன் நெருங்கி பழகி நிறைவேற்றுபவர். நியாயமான நிர்வாகத்தை நடத்துவதுடன் சிறந்த ஆளுகையை தருவதற்காக அரசு இயந்திரத்தை முடுக்கிவிடுபவர். சில நேரங்களில் மனுதாரர்கள் மனு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்குள் அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உதவி ஆட்சியாளராக பணியை தொடங்கினார். மாவட்ட உதவி ஆட்சியராக முதற் பணியில் இணைந்த இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட பிரிப்பு, வெள்ள நிவாரணம் வழங்கல், சிலிக்கான் மற்றும் ஆற்றுமணல் கடத்தலை தடுத்தல், அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒழுங்குபடுத்தி நெல் மூட்டைகள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெற்றி கண்டார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள், நாகூர் தர்காவின் கந்தூரி திருவிழா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என அனைத்து நிகழ்வுகளிலும் எவ்வித சிறு அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் நேரடியாக களத்தில் இறங்கி இரவு பகலாக வேலை செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஆட்சியரின் பணி மக்களுக்கு முழுவதுமாக பணி செய்வதே என்பதை நிரூபித்தவர். மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது பட்டுத்தறி கூடங்களில் வேலை செய்து வந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்து நிலவொளி பள்ளிகளின் மூலம் அவர்கள் கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். பள்ளிகள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், கோவில் குளங்கள் என அனைத்தும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் இவர் சுனாமி பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிராமம் ஒன்றில் அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். மாவட்ட கூடுதல் ஆட்சியராக இருந்தபோது கடலூர் மத்திய சிறைச்சாலை கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி அளித்து அவர்கள் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடாதவாறு நிலைமையை மாற்றி அமைத்தார். பொது இடங்களில் மரம் நடுதல், தேக்கு மற்றும் முந்திரி தோட்டங்கள் அமைத்தல், புகையில்லா கிராமங்களை உருவாக்குதல் போன்ற ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். தமிழகத்திலேயே முதன்முறையாக பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் நரிக்குறவர் சமுதாய மக்களை முன்னேற்றும் விதமாக அவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கல், சொந்தமாக கோழிப்பண்ணைகள் அமைத்தல், தொழிற்கடன் வழங்கல் உள்ளிட்ட முதன்மையான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இப்போது அந்த பகுதியை மக்கள் இறையன்பு நகர் என்றே பெயர் பலகையை வைத்துள்ளார்கள். இப்படி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய இடங்களில் பல்வேறு மக்கள் நலப் பணிகளையும் மறுமலர்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி அந்தந்த மாவட்ட மக்களின் மனதில் நன்மதிப்பை பெற்றவர். கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் முதலமைச்சரின் கூடுதல் செயலாளராக இருந்தபோது உழவர் சந்தை அமைத்தல், கால்நடை பாதுகாப்பு திட்டம், மதிய உணவு திட்டத்தில் அயோடின் கலந்த உப்பு பயன்படுத்துதல், மாநிலம் முழுவதும் பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற திட்டங்கள் விரைந்து செயல்பட்டு முடிக்க முக்கிய கருவியாக இருந்தவர் இறையன்பு அவர்கள். இலக்கிய கூட்டங்களிலும் எழுத்தாளர் வாசக வட்டங்களில் நீண்ட உரை நிகழ்த்தி பார்வையாளர்களை தன் அறிவு வீச்சால் திகைக்க வைப்பவர் ஐஏஎஸ் அவர்கள். அவருடைய படைப்பான ஐஏஎஸ் ஆவது எப்படி என்ற புத்தகம் தமிழ்நாட்டு மாணவர்களை, இளைஞர்களை இந்திய ஆட்சிப் பணி மற்றும் இதர அரசு பணிகளின் பால் அதிகமாக பங்கெடுக்க ஆட்படுத்தியது. இதுவரை 100 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய இலக்கிய அறிவை கண்ட அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் 1995 ஆண்டு தஞ்சாவூரில் நடைபெற்ற 8th உலக தமிழ் மாநாட்டை நடத்த சிறப்பு அலுவலராக நியமித்தார். அதேபோல் 2010 ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசு நடத்திய உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலும் சிறப்பு அலுவலர் பொறுப்பை ஏற்று செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டினார் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். செம்மொழி மாநாட்டில் திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியின் பாராட்டையும் பரிசையும் பெற்றவர். உளவியலில் முதுகலை பட்டம், வர்த்தக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம், மேலாண்மையில் முதுமுனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். என்றும் படித்துக் கொண்டே இருக்கும் அரசு அதிகாரி வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். சுற்றுச்சூழல் வனத்துறை செயலராக இருந்தபோது பல புதுமைகளை புகுத்தி வெற்றி
கண்டவர். தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை செயலராக இருந்தபோது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சுற்றுலா தலங்களில் பல வகைகளில் புதுமைகளை புகுத்தி தமிழ்நாட்டு சுற்றுலாவை தொலைநோக்கில் பன்மடங்கு மேம்படுத்தியவர். அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் என்ற நிலையில் அண்ணா மேலாண்மை நிலையம் மற்றும் பயிற்சித்துறை தலைவராக இருந்தபோது அலுவலக உதவியாளர், எழுத்தர், அலுவலர் என பல பிரிவு அரசு பிரிவினருக்கும் சுழற்சி அடிப்படையில் கணினி பயிற்சியை வழங்கினார். 2006 நடைபெற்ற திமுக ஆட்சியில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். 2009 ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் உட்பட்ட முக்கிய பொறுப்புகளில் துணை முதலமைச்சரின் செயலராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் அவர் கொண்டு வந்த பல்வேறு அதிரடி நடவடிக்கையின் காரணமாக அண்ணா மேலாண்மை நிலைய இயக்குநராக இருந்து வந்த இறையன்பு IAS அவர்கள் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது தமிழக அரசின் முதன்மை செயலராக அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்.